எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோகிணி லுக்கி கி சேனல்ல இருந்து. நான் ஆதி லுக்கி கி சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு இருக்கட்டும்ங்கறதுக்காக ஒரு வீடியோ. எனக்கு வந்து இந்த மாதிரி ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ், அதுக்கு அப்புறம் வேற இந்த கொரியன் பிலிம், சைனா, ஜப்பானீஸ் இவங்களெல்லாம் யாருன்னு தெரியாது. எனக்கு யாருன்னே தெரியாது. நான் அந்த மாதிரி மூவியே அதிகமா பார்க்க மாட்டேன். தமிழ் மூவியே நான் நிறைய பார்த்தது கிடையாது. தெலுங்கு சுத்தமா அன்னைக்கு பாட்டு பாடலையும் தெரிஞ்சிருக்கோம், சுத்தமா தெரியாது. ஹிந்தியும் அதே மாதிரிதான். எனக்கு எதுலயுமே மோஸ்ட்லி ஹிந்தி கூட இவங்க பார்த்தா, ஏன்னா அதுல நம்ம நிறைய போட்டோஸ்ல பாக்குறோம் இல்லையா, ரித்திக் ரோஷன், ஷாருக் கான் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதை வச்சு எனக்கு தெரியும். மத்தபடி அவங்கதான் இவங்க அப்படின்னு கரெக்டா எனக்கு தெரியாது. அதனால இவங்க வந்து செலிபிரிட்டிஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, எனக்கு வந்து காமிக்க போறாங்க ஒன்னொன்னா. ஓகே, அது அவங்க வந்து அவங்க என்ன ரோல் அதுல பண்ணுவாங்க, நான் கெஸ் பண்றேன் என்ன ரோல் வந்து அதுல பண்ணுவாங்க. அவங்க வில்லனா நடி இருப்பாங்களா, ஹீரோவா இருப்பாங்களா, காமெடியனா இருப்பாங்களா, எந்த மாதிரி ரோல் அவங்க வந்து பண்ணுவாங்க, அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கறத வந்து நான் சொல்லணும். இது வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது, சும்மா நம்ம ஃபன்னா ஒரு கெஸ் பண்ணலாமே என்னோட கெஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்னு, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே என்ன பாத்து கேக்குறாங்க, வீடியோ நீங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நிஜமா கிடையாது, நாங்க வந்து ஆன் த ஸ்பாட்ல அவங்க வந்து இப்ப எடுத்து வச்சாங்களே செலிபிரிட்டி, நாங்க வந்து பிளான் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர்த்து நாங்க வந்து வேற இது இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறது எதுவுமே நாங்க பிளான் பண்ண மாட்டோம். எல்லாமே ஆன் த ஸ்பாட்ல வீடியோக்கு முன்னாடி நாங்க எப்படி பிரசன்ட் பண்றோமோ அதுதான் உண்மை. அவ்வளவுதான், இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இப்ப நம்ம வளவலா குளக்குலா இதெல்லாம் பேசாம டைரக்டா நம்ம வீடியோ கூட போயிடலாம். வீடியோ கண்டினியூஸா பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஃபன்னா இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியோட போட்டோ வந்து காமிக்க போறாங்க. நான் யாருன்னு கெஸ் பண்ணி ஓரளவுக்கு சொல்ல ட்ரை. இவர் வந்து இந்த படம் நிறைய பாத்துருக்கா, அதனால கெஸ் பண்ணிருவாங்க தெரியல. படம் பார்த்தாலும் உங்களோட ஏஜ் சொல்ல முடியாது இல்லையா, சொல்லுவான். குயிக் குயிக்கா காமிங்க. இவரு நல்ல குண்டா இருப்பாரு. என்ன பண்ணுவாரு, நேத்து கூட ஒரு படத்துல வந்து பார்த்தேன், நீத்தான் ஒரு படத்துல பார்த்தேன், ஜுமான்ஜில பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ரொம்ப இந்த படம் எல்லாம் பிடிக்கும், இந்த பூனைக்குட்டி கார்ட்டூன் படம் அந்த மாதிரி, காட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது பண்றது, அப்புறம் ஏதாவது பறந்து போறது, அந்த மாதிரி படம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சில சில படங்கள் வந்து நான் பாத்திருக்கேன் இவங்களோட இதுல, அதனால வந்து எனக்கு இவரு வந்து தெரியும். இவரு ரெண்டு மூணு படத்துல நான் வந்து பாத்திருக்கேன், ஆனா இவர் பேர் என்னன்னு தெரியாது, இவர் ஏஜ் என்னன்னு தெரியாது. சரி, நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். 52ல இருந்து 57 குள்ள இருக்கும் அவருக்கு, இல்ல 53ல இருந்து 52ல இருந்து 57 குள்ள இருக்கும். 52 to 57 லாக் பண்ணி பக்கா பக்கா. ஓகேவா, 52ல இருந்து 57 குள்ள இருக்கும். ஓகே, இவர் வில்லனா ஹீரோவா தெரியும் உங்களுக்கு, நான் நேத்தே பாத்துட்டாங்க. ஹீரோ தான் இவர், அதனால எனக்கு தெரியும். இவர் வில்லன் நடிச்சதே இல்லையா, வில்லனா நடிச்சிருக்கலாம், நான் பார்த்தது இல்ல, எனக்கு தெரியாது. ஹீரோ ஹீரோ தான் நடிச்சு நான் பாத்துக்கேன். சரி ஓகே, ஹீரோ நல்லா இந்த நல்ல சும்மா ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே பாக்கவே ஒரு பெரிய மனிதன் அப்படி இருப்பாரு. யாரும் இல்லங்க, ராத் தான் சொல்றாங்க. பேரே ராத் தானா? WWE ல கேள்விப்பட்டிருக்கியா, ராத்னு சொல்லுவாங்களே. அப்படியா, WWE ல இருந்திருக்காரா? ஃபர்ஸ்ட் அங்க தான் இருந்திருக்காரு, WWE ல அந்த ஹீரோ வந்திருக்காரு. ஆமா, பரவாயில்ல. யார், நம்ம டானி ஜான்சன் தான் சொல்றாங்க. அவர் ஏஜ் பாத்தீங்கன்னா 48 தான். 48 இதுல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நல்லா மைண்ட குழப்பி குழப்பி யோசிச்சு நான் கரெக்டா சொல்லுவேன். நீங்க காமிங்க குயிக்கா. நான் ரொம்ப இவர வேணா இங்க பாத்த மாதிரி இருக்கே. யாரு இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கா பாரு. இவர் எங்கயோ நான் பார்த்த மாதிரி. சரி, இவர் எந்த இதுல ஹீரோவா இருப்பாரு, ஹாலிவுட்டா இல்ல வேற ஏதாவது? ஆக்சுவலா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்காரு. அப்படி இல்ல, எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஒருவேளை ஏதாவது மூவி எதாவது பாத்துருக்கலாம், சின்ன கிளிப்பிங் கூட பாத்துருக்கலாம். சரி, அதாவது என்ன இதுல இருப்பாரு, இவர் வேணா கண்டிப்பா ஒரு ஹீரோவா இருப்பாரு. ஹீரோ, சரி, ஏதெல்லாம் சொல்ற, எப்படி ஹீரோ சொல்ற, எப்படி ஹீரோன்னு சொல்றாங்க, எப்படி ஹீரோன்னு தோணும், பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா மேன்லியா இருக்காரு, நல்லா சிரிக்கிறாரு. அப்புறம் வந்து ஆக்சுவலா ஹீரோவா தான் இருக்கலாம்,
ஒரு ஹாலிவுட் ஹீரோ தான், ஹாலிவுட் ஹீரோ தான், ஸ்பானிஷ் ஜாப்பனீஸ் அது மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் கிடையாது. ஜாப்பனீஸ் எல்லாம் வந்து வெள்ளையா இருப்பாங்கல்ல, இவங்க கருப்பா தானே இருக்காங்க, கிடையாது. இவங்க இவங்க ஹாலிவுட் ஹீரோ. இவருக்கு வந்த இன்னும் ஏஜ் இருக்குன்னா ஒரு இவருக்கு 53 to 55 அந்த மாதிரி இருக்கும். 55 வித்தியாசமா பேர் வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல மட்டும் குப்புசாமி, ராமசாமி, கந்தசாமி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடையாது இவரு. ஒரு காமெடியன், சைட் ஆக்டர், காமெடியன், காமெடியன். சரி, ஓகே, கரெக்டா கெஸ் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். சொல்லு சொல்லு சொல்லு. தப்பா சொல்லு, மாத்திக்கிறேன் சொல்லு. காமெடியில இவரு வந்து ஹீரோ. அதெல்லாம் கிடையாது, இன்னும் வாய்ப்பு சொல்றது. நோ, நான் மாத்திக்கிறேன். ஹீரோ, இவரு கூட ஹீரோ மாதிரி தெரியுது. சரி, இல்ல வில்லன், வில்லன். சரி சரி சரி, இல்ல சைட் ஆக்டர். எல்லாமே சொல்லிட்டா சொல்லு. அப்புறம் சொல்லும் போது கம்முன் இருக்கணும்ல. சரி, இவர் வந்து காமெடியன், லாக் பண்ணிடலாம். ஏஜ் வந்து இவருக்கு இருக்கும் 70 to 75 இருக்கும். 73. இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி, என் பேர் என்னது? ஜாப்பனீஸ் பேரு டக்கிஷி கிட்டானோ. டக்கிஷி கிட்டானோ இல்ல டெக்ஸி ஆனோ? இது டெக்ஸி கிட்டானோ. நினைக்கிறேன் அழகான ஒரு பெண், யாருன்னா இவங்க கண்டிப்பா ஒரு ஹாலிவுட் ஹீரோயின் தான். ஹாலிவுட்ல கன்ஃபார்ம், ஹாலிவுட் தான் கன்ஃபார்ம். ஆமா, வெள்ளையா இருக்காங்க. வெள்ளையா ஹாலிவுட் தான். ஸ்பான்ஸ் இருக்க மாட்டாங்களா, கிரீஸ்ல இருக்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு எனக்கு மூளை இல்லையே. சரி, ஓகே. இவங்க வந்து பார்த்தா ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க. இவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க? ஹீரோயின். சத்தியமா தெரியாது, கண்டிப்பா இந்த படம் தெரியல. வந்து இப்பதான் அவங்க சின்ன வயசு போட்ட காமிச்சு காட்டி உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது யாருன்னு. கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அவங்க பேர் வந்து எமா வாட்சன். எம்மா, எமா வாட்சன். எம்மா எல்லாம் பேர்ல கூப்பிடுறாங்களே. ஓகே ஓகே. இவங்க ஏஜ் பாத்தீங்கன்னா 30 ஆயிடுச்சா? ஆமா,
நம்ம சின்ன வயசா இருக்கும் பார்த்தோம் அப்பவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாஞ்சு வயசு இருக்கும் அது பாஞ்சு வயசு ஆச்சு முப்பது ஆச்சுல அப்புறம் எதுக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ணீங்க நைன்டீன் சொன்னீங்க நான் அப்பவே சொன்னேன் ஏ அப்பவே நான் சொன்னல்ல 25 டு 30 னு சொல்லிட்டு இவங்க தான் என்ன ஏமாத்துறாங்க நான் பண்ணல பண்ணுவேன் அப்பதான் பண்ணுவேன் என்ன சீட்டிங் பண்றாங்க நான் பா பிக்கா காமிங்க இவங்க एक्चुअली வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோயின் தான் ஹாலிவுட் தான் கன்ஃபார்ம் ஏ கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கேட்றீங்களா சரி ஓகே ஓகே ஆமா ஹாலிவுட் ஹீரோயின் அவங்க பக்கத்துல குழந்தை இருக்கு பாரு அவங்க குழந்தை அது அப்ப அவங்க வயசு எவ்வளவு இருக்கும் நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க வயசு எவ்வளவு இருக்கும் பாக்கறதுக்கு ரொம்ப ஸ்லிம் ஃபிட்டா இருக்காங்க ரொம்ப எங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப வயசானவங்கன்னு சொல்ல முடியாது அதனால வந்து அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்னா என்னோட கெஸ் படி வந்து 40 to 45 கன்ஃபார்ம் 40 to 45 ரெண்டு குழந்தை பாஞ்சு வயசுல இருக்கு பாடி டு பாடி வேதா இருக்குமா இல்ல 43 to 48 கன்ஃபார்ம் அஞ்சு 43 to 48 கன்ஃபார்ம் ஆ இவங்க வந்து ஒரு ஹீரோயின் தான் ஆமா ஹீரோயின் ஏன்னா இவங்க சைட் ஆக்டர் எடுக்கிறாங்க இவங்களுக்கு சைட் ஆக்டர்ஸ் தெரியாது அதனால நான் அந்த ஒரு கெஸ்டிங்ல வந்து உங்களுக்கு ஹீரோயின் சொல்றேன் அப்புறம் அவ்வளவுதான் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பக்கா லாக் பண்ணிடலாம் லாக் ஜெய் குரு இதோ கோரல கரெக்ட்டா கெஸ் பண்ணிடுறாங்க அவங்க ஏஜ் பாத்தீங்கன்னா 43 எப்படி அது இதுனே அவங்க ரொம்ப எங்க இருக்கிற மாதிரி போட்டா தான் காமிக்கிறேன் கரெக்ட்டா காமிச்சறாங்க சரி ஓகே எல்சா பட்டாஸ்கின் சொல்லிட்டு இவங்க இன்னொன்னு சொல்றது தப்பு அவங்க வந்து ஹாலிவுட் கிடையாது அவங்க ஸ்பானிஷ் செலிபிரிட்டி நான் தான் அடிக்கடி கேக்குறேன் எல்சா என்னது எல்சா பட்டாஸ்கி பட்டாஸ்கியா பட்டக்கி எல்சா பட்டக்கி என்ன பேரு பட்டக்கி படாதக்கி ஓகே பட்டக்கி படாதக்கி சாரி நான் வந்து இது பண்றேன் கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு நம்மளோட ஊர் பேருங்கலாம் பார்த்துட்டு இது பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்குல அதனால ஓகே நெக்ஸ்ட் இவர் இவர் வந்து ஒரு வில்லன் வில்லன் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஒரு வில்லன் தான் சரி ஓகே கண்டிப்பா ஒரு ஹீரோ கிடையாது ம் சரி ஹாலிவுட் வில்லன் இவர் வந்து இவரோட ஏஜ் என்னவா இருக்கும் என்றால் 53 to 56 ஓகே லாக் பண்ணிடலாமா லாக் இவர் வந்து ஒரு வில்லன் இவர் ஏஜ் வந்து 55 தப்பு ஹீரோ அவரு ஹீரோ ஆமா இல்ல கண்ணெல்லாம் இப்படி இருந்ததா சரி வில்லனா இருப்பாரு அது கண்ணெல்லாம் ஒரு சீரம் தெரியும் இந்த அம்மா பார்த்தா ஒரு ஹிந்திக்கார பொண்ணு மாதிரி தெரியுறாங்க ஹிந்தி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பாக்கறதுக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காங்க இந்த போட்டோல ஹிந்தியா இங்கிலீஷான்னு தெரிய மாட்டேங்குது அது ரெண்டு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு ஹிந்தியா இங்கிலீஷா ஹிந்தியா இங்கிலீஷா ஹிந்தி இங்கிலீஷ் ஹிந்தி இங்கிலீஷ் போடுங்க இந்த பக்கம் இருந்து போடுங்க ஆக் பாக் ஜூட் 5 ரூபாய் நோட் பெட்டி குல புட் ஹிந்தி 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 கன்ஃபார்ம் இவங்க வந்து இல்ல ஒரு ஹாலிவுட் ஹீரோயின் இவங்களோட பேரு ஏதாவது ஒரு ஜஜு முஜா குஜு முஜாவா இருக்கு இவங்க வந்து 46 எங்கேஜ்
பாத்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்காக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், டேக் கேர், டாடா, பை.